வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும், என்ன மனலமாகிடும். ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், என்ன மனலமாகிடும். கண்ணீரை மாய்த்து நீ நலமாக்குவாய், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணக அன்பே உன்னத கனியே, உயிரே உணவே இறைவா, விண்ணக அப்பமேவா. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. 1 கொரிந்தியர் 2:2. இயேசுவை அறிந்து கொள்வதே ஞானம், இயேசுவை அடைவதே நம் இலக்கு, இயேசுவில் இணைவதே நம் தஞ்சம். இந்த ஞானமும் இலக்கும் தஞ்சமும் எளிதாக கிடைத்து விடுவது அல்ல, இது சிலுவையில் நாம் பெறும் மாட்சி. இந்த சிலுவையினால் நாம் அடையும் வெற்றி. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். சிலுவை துன்பம்தான், சிலுவை சுமைதான், சிலுவை பாரம்தான், சிலுவை வலிதான், சிலுவை வேதனைதான். ஆனாலும் அதுவே நம் நம்பிக்கை, அதுவே நம் வெற்றி. இந்த சிலுவையே நம் மீட்பு, இந்த சிலுவைதான் நம் உயிர்ப்பு. ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்பதை உணர்ந்து இயேசுவே, நற்கருணை நாதரே, எம் அன்றாட சிலுவைகளை தூக்கி சுமக்கும் வல்லமையை தாரும். இதயம் வளமான நிலமாக்குவோம், இறையை உணவாக்க நிறையாகுவோம், நிலை வாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணகன்பே உன்னத கனியே, உயிரே உணவே இறைவா, விண்ணக அப்பமேவா.